எவ்வளவு அமைதியான இடம் இது. முன்னாடி இருந்த மாதிரி எல்லாம் இல்ல. ரோட பெருசாகிட்டாங்க, வண்டிங்க லாரிங்க வர்றதும் போறதும் அதிகமாயிடுச்சு. அப்பெல்லாம் மனுஷங்களே கண்ணில் பட மாட்டாங்க. இங்க சிங்கம் புலி யானைங்க தான் சுத்திக்கிட்டு இருக்கோம் சுதந்திரம். நீங்க ரெண்டு பேரும் ஏன் இங்க வந்தீங்க? வேற போக்கடம் வாங்க வாங்க. பாத்தீங்களா, இந்த கல்லெல்லாம் இங்கதான் இருந்தது. இந்த மாதிரி ஒதுக்குப்புறமான இடத்துல பொண்டாட்டி பிள்ளைங்களோட இருந்தா சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க நீங்க? சாப்பாட்டு பிரச்சனைக்கும் குருஜிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பொண்டாட்டி பிள்ளைங்க இருந்தா தானே அவர் கல்யாணமே பண்ணிக்கலையே. மெதுவா, எனக்கு 5 வயசு இருக்கும்போது அவர்கிட்ட வந்தேன். எனக்கு அப்பா அம்மா யாருன்னு ஒண்ணுமே தெரியாது. எல்லாரும் சொல்லிக்குவாங்க அந்த குருஜி என்ன ஆத்தங்கரைக்கு பக்கத்துல மரத்தடியில பார்த்தாராம். பார்த்தாரா? அப்ப அவர் பிரம்மச்சாரி இல்ல? காலம் பூரா இங்கதான் இருந்தாரு. நாள் பூரா ஏதாவது சிலையை பண்ணிட்டு இருப்பாரு அவரு. அவருடைய திறமையெல்லாம் அவர் கைப்பிடிக்குள்ளேயே இருந்தது. நல்ல கலைஞர். அவருக்கு நான் தான் சோறாக்குவேன். ஒரு நாள் ராத்திரி குருஜி என்னை எழுப்பினார். அவருக்கு காயத்ரி தேவி சொப்பனத்தில் வந்தாங்களாம். அன்னைக்கு ராத்திரியே அவர் அது சம்பந்தமான வேலையை ஆரம்பிச்சிட்டார். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவர் இறந்துட்டார். நான் தான் அவருக்கு இறுதி காரியங்கள்லாம் செய்தேன். அடுத்த நாள் ஊருக்குள்ளே வந்துட்டேன். ரொம்ப நாளாக ஊரில் கொடுக்குற தான தர்மத்தில் வாழ்ந்தேன். பிறகு இந்த தொழிலை தொடங்க நினைச்சேன். இங்கே எங்கேயாவது தான் இருக்கும் அந்த கல். வாழ்க்கை வசதிக்காக இயற்கையிலேருந்து எவ்வளவு தூரம் ஒதுங்கி போயிட்டோம். என் வாழ்க்கையை ரொம்ப குறுக்கிக்கிட்டேன். வீடு வீடு விட்டா மிட்டாய் கடை. மாலியோட தொழிலை விட எத்தனை முக்கியமானது இங்க இருக்கிறது. இப்ப நான் ஒரு குறிப்பிறவு எடுத்தேன்னா. ஜெகன் சார், இப்படி வாங்க, சீக்கிரம் வாங்க வாங்க. கொஞ்சம் இந்த கல்லை தூக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க வாங்க. இதுதான் நான் சொன்ன கல். பாத்தீங்களா பாத்தீங்களா, குருஜியோட கையால செதுக்கின தேவியோட வரைபடம். நான் இந்த சிலவையை முழுமையா வடிக்க என் வாழ்க்கை பூரா அர்ப்பணிப்பேன். அப்பதான் நிம்மதியா சாவேன். ஆமா, இப்ப உங்க வயசு என்ன? 69. எப்ப இந்த வேலையை முடிக்க முடியும்? எப்போன்னு சொல்றது பகவான் கையில. எத்தனை வருஷமா இந்த கல் தண்ணிக்குள்ளேயே கிடந்திருக்கு. எப்படி சொல்றது, வெளியில எடுத்த உடனே ரெண்டு துண்டா உடஞ்சிருச்சுன்னா? அபசகுனமான பேச்சு. எனக்கு உதவி நீங்க தான் செய்ய முடியும். நான் ஒன்றும் பெரிய பணக்காரன் இல்லை. ஏதோ சின்னதாக வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னால் எதுவும் சொல்ல முடியாது. இந்த இடத்த வாங்கினா தேவி சிலையை ஸ்தாபிக்க முடியும் உங்களால. நான் கட்டாயப்படுத்தல. இந்த அமைதியான இடத்துல உங்களுக்கும் ஒரு நன்மை கிடைக்கும். நிஜந்தா, இப்ப எனக்கு தன்னந்தனியா இருக்க ஒரு இடம் தேவைதான். தெரியுமா உங்களுக்கு, மனுஷ வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில பத்துல விட்டு ஒதுங்கி போயிடணும். என் பொண்டாட்டி இறந்து எத்தனையோ வருஷம் ஆச்சு. பிள்ளையோட நேருக்கு நேர் பேசுறதுக்கும் முடியல. வீடு நரகமா தோணுது. அப்பவும் துன்பத்தை எல்லாம் மறந்துட்டு போறதுக்கு முடியல. அதான், ஒரு திடீர் திருப்பத்துல தான் மனுஷன் ஒரு மாற்றத்துக்கு தன்னை ஆளாக்கிக்கிறான். மாற்றத்தை மறுக்கிறது முட்டாள்தனம். பகவானுக்கே தெரியும். இதற்கான முடிவு நீங்க தான் எடுக்க முடியும். நல்லா யோசிச்சீங்க. ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதுல இருந்து பின்பு வாங்காதீங்க. முதலாளி, முதலாளி, ரொம்ப நாளே ஆடிச்சு முதலாளி. உனக்கு தான் உடம்பு நல்லபடியா இருக்க, வேலை வெட்டி தேடி கூடாது. அதுக்கு நேரமே இல்லைங்க முதலாளி. பிச்சை எடுக்கிறதுக்கே ஒரு நாள் பொழுது பார்க்கல. வணக்கம். இப்பெல்லாம் மாலி அமெரிக்காவை பத்தி என்கிட்ட ஒண்ணுமே சொல்றது இல்லை. ஏன்?
உனக்கு என்ன தெரியுமோ அதுதான் எங்கிட்டயும் சொல்லிருக்கான். சின்ன முதலாளி இப்ப என்ன செய்யறாருங்க? ஃபேக்டரி ஆரம்பிக்க போறான். அப்படியா? என்ன செய்வாருங்க தொழிற்சாலையில? யந்திரம், மெஷின், ஆட்டோமேட்டிக். மால்குடியில எல்லாரும் உங்களை பத்தி தான் பேசுறாங்க. எவன் எவன் பேசுறான்? ஆனந்த் பவன் சேட்டும் இன்னும் சில பேரும் பேசட்டும். இந்த டெலிகிராம் எங்க கொலாபரேட்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க, 2 மணிக்கு வந்தது. என்ன எழுதியிருக்கு? ப்ளீஸ் கேபிள் பேக் ஸ்டேட்டஸ் ஆஃப் ப்ராஜெக்ட். இதுக்கு டெலிகிராம் அடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? வெறும் லெட்டர் போட்டா போதுமே. போதும், எப்ப டெலிகிராம் அடிக்கணும் லெட்டர் போடணும்னு எனக்கு தெரியும். ஒவ்வொரு நிமிஷமும் விலை மதிப்பு உள்ளது. ஸ்டேட்டஸை பத்தி என்ன பதில் சொல்லு? ஸ்டேட்டஸ்? யாரோட ஸ்டேட்டஸை பத்தி பேசுற நீ? ஃபார் காட் சேக், நாம நம்ம ஃபேக்டரி ஆரம்பிக்க போறோமா இல்லையா? நீ இந்த விஷயத்தை பத்தி இப்ப பேசணும்னு நினைக்கிறியா? ஆ, உங்க அபிப்பிராயம் என்ன அதை சொல்லுங்க. மாலி, மிட்டாய் கடை இருக்க, உனக்காகத்தான் அது. ஒழுங்க நடந்து. முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிட்டேன், நான் மிட்டாய் கடையில உட்காந்து அமெரிக்கால இருந்து கொஞ்சம் கத்துக்கிட்டு வந்திருக்கேன். $1000 செலவழிச்சு நான் கத்துக்கிட்டு வந்ததே இந்த நாட்டுக்கு கொஞ்சம் உபயோகமா இருக்கட்டுமே. மிட்டாய் கடையில உட்கார்றது இப்பவே உங்க கடை நஷ்டத்துல போய்கிட்டு இருக்கு. இதை எவன் சொன்னா உங்ககிட்ட? கடைக்கு போனா இதே பேச்சு தானே. எந்த ஸ்வீட்டும் 25 பைசா, இதுக்கு எதுக்கு வியாபாரம்? கிரேஸுங்க. எதுக்கு? அப்பா, எங்க ஃபேக்டரியில சேர போறீங்களா இல்லையா? முடியாதுன்னு சொல்லிட்டா? கிரேஸை நான் அப்போ திருப்பி அனுப்பணும். நான் சேராததுக்கும் கிரேஸுக்கும் என்ன சம்பந்தம்? அவ இங்கிருந்து என்ன செய்ய? ஐ மீன், வாட் கேன் ஷி டூ? ஓ, உன் பேச்சே எனக்கு வர வர புரியல. உன்னோட அபிப்பிராயமும் என்னோட அபிப்பிராயமும் என்னைக்குமே ஒத்துப்பானது இல்ல. கிரேஸ் கூப்பிட்டு நான் கிட்ட பேசிக்கிறேன். அவ வெளியே போயிருக்கா. வெளியே வா. எங்க போயிருக்கா? எங்க போகணுமோ அங்க போயிருக்கா. மாலி, எனக்கு இப்பவே தெரியணும் கிரேஸ் அவ நாட்டுக்கு ஏன் திரும்பி போகணுங்கிறா. ஏ, அவ போறத தடுக்க நீங்க யாரு? அவளுக்கு சுதந்திரம் இருக்கு. இந்த நாட்டு மருமக மாதிரி இல்ல. அவளுக்கு சுதந்திரம் உண்டு. நான் அதுக்காக சொல்லல. அவளுக்கு இங்க என்ன குறைச்சல? எந்த வகையில் அவளை கஷ்டப்படுத்துறோம்? அப்பா, இங்க என்ன இருக்கு? சாப்பிடுறதையும் தூங்குறதையும் தவிர. அவ நியூயார்க் சிட்டில இருந்தவ, இங்க வேலை செய்யணும்னு வந்தா. இப்ப வேலை இல்லை, திரும்பி போயிடலாம். அவளை தடுக்கிறதுக்கு நான் யாரு? வேலை இல்லை, இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, நாள் பூரா வேலை செய்யலாம். வேற என்ன வேணும்? அவ நான் பிசினஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன். இப்ப பிசினஸ் இல்ல, அவளுக்கு ரிட்டர்ன் டிக்கெட் ஏற்பாடு பண்ணணும். மாலி, நம்ம நாட்டு வழக்கப்படி புருஷன் வீட்டில் இருக்கிறது தான் மனைவியோட கடமை. நரசிம்மா, நரசிம்மா, எப்ப நீ தேவைப்படுறியோ அப்பெல்லாம் காணாம போயிடுற. எங்க கிரேஸ பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இப்போ அவ டாக்டர் குருவில்லா வீட்டுல இருப்பா. ஆனா மாலி எங்க? அவ கூட இருக்க கூடாது. ஏதாவது செய். சரிதான். இது மாதிரி ஒரு மிஷின் நடக்கலையேக்காக சரிமாமா, அந்த செட் எவ்வளவு ஷேர் வாங்கி பாரு. ரொம்ப நிறைய. அதோட உன் தொழிற்சாலைக்காக அவர் தன்னோட நிலத்தை காட்ட விரும்புறார். தட்ஸ் ஃபேன்டாஸ்டிக். அந்த இடம் எங்க இருக்கு மாமா? ஹில் ரோட்ல. சரி, இப்பவே போலாம். இப்பவே இல்ல, போய் ஒரு கலெக்டர் சந்திக்கணும், சாயந்தரம் போலான்னு. மாலி, நான் வர்ற வரைக்கும் இங்கே இருக்கணும். ஓகே, வாட் டைம்? அதான் சுமார் 5, 6, 7 மணிக்குள்ள. Dear friends, I think I have just made a fantastic deal again.
இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நீ கடை விட்டு போக தயாரா இருந்தா இப்பவே கிரேச வீட்டுல பார்த்து விடலாம். மாலிக்கு ஹில் ரோட்ல இடம் காட்டுறதுக்கு நான் கூட்டிட்டு போறேன். எதுக்காக? அவன் ஃபேக்டரி கட்டுறதுக்கு போய் சொல்றான். பேசுறதெல்லாம் பெரிய போடீஸ்வர் மாதிரி தான் பேசுவான். அப்புறம் பணத்துக்கு எங்கிட்டு தான் வருவான். இங்க மால்குடியே சொல்றது மாலி எல்லாம் சுத்தமா செய்வான்னு பேசுறதே அப்படித்தானே? என்ன தவிர மத்த எல்லார்கிட்டையும் நல்லா தான் பேசுவான். இந்த மாதிரி நீ நானும் எப்ப போனா பேசிக்கலாம். நேர வீட்டுக்கு போ. நீ வர்ற வரைக்கும் நான் இங்கேயே உட்கார்ந்துருக்கேன். நீ இங்கே இரு, கொடை கொடு. கிரேஸ், கிரேஸ். அப்பா, you are here at this hour, how unusual. I want to talk to you. Yes, sure, come in. I don't see you in the house these days. Why? Don't trouble yourself. You need not answer my questions. You want to go back to your country? I have to go to the shop. Mo wants me to go back, Pa. Why? It's over, that's all. What is over? சரி, மாலி ஏன் உன்னை திருப்பி அனுப்ப நினைக்கிறேன்? இது யாருடைய? Whose idea? Is this yours or his? He says he can't afford to. Can't afford to keep me here anymore. I used to work. Had $2,000 when I came. All that's gone. அவ்வளவு பணமா? But how? Mo just... Mo had no use for me. No use? அவன் மூளை கெட்டு போச்சு. You see, I looked after my wife so long as she was alive. The only good part of it is there's no child. Grace, if you read our Puranas, you will find that a wife's place is always with her husband, whatever may happen. But we are not married. Mo promised me to marry me in Indian way because I liked it and brought me here. Kalyanam agaliya? Even after coming here, the marriage did not take place? Wouldn't you have known if it had? உனக்கு மாலியை பத்தி என்ன தெரியும்? தெரியுமா, அவங்க ரெண்டு பேருக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா? நீ சரின்னா மாலிக்கு பொண்ணுக்கு ஒன்னும் பஞ்சம் இல்ல. அவன் ஒரு கழுத, அவனுக்காக இன்னொரு பொண்ணு தருவியா? அங்க என்ன நடக்குது கேப்டன்? அவங்க அனுப்பிடு, அனுப்பிடு. போங்க, போங்க, போங்க. கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், தலைமையிலேயே ஏறி உட்காந்துக்கங்க. சமுதாயத்தை திருத்துற பொறுப்பு எனக்கு மட்டும்தானா? ஆனந்த பவன் சேட்டு கூட நான் எதுக்காக சண்டை போடணும்? தங்க வா, இத மாத்தி எழுது, மாத்தி எழுது. சொந்தக்காரங்க பந்தத்தினால குருடா போயிடுறோம், மொட்டாள் ஆயிடுறோம். எல்லாம் பிரமை, பிரமை. நிஜந்தா புரிஞ்சுண்டு நாம எதிர்படுற பிரச்சனையில உறுதியோட இருந்துட்டா போதுங்கிறேன். உறுதியா? அப்படி இருக்கத்தான் நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நம்ம குடும்பத்துல இன்னி வரைக்கும் இது மாதிரி விஷயம் ஒண்ணு நடந்ததே இல்லை.
என் புத்திக்கு ஒண்ணுமே எட்டல. ரெண்டு சின்ன வயசு, கல்யாணம் செய்துக்கல, எப்படி ஒண்ணா இருக்கிறது? ஏன் வீட்டுக்குள்ள? வீடெல்லாம் அசுத்தம் ஆயிடுச்சு. இன்னைக்கு மாலி நான் பெத்த புள்ளதான், கிரேசே மருமக இல்லையே, அந்த மாதிரி வீட்டுல நான் எப்படி இருக்க? எப்பவும் நீதான் சொல்லிக்கிட்டு இருந்திய, கீதையை அனுசரிச்சு நாம குடும்பத்திலிருந்து விலகி இருக்கணும்னு. வீட்டுக்கு பின்பக்கமா போயிட்டு வந்துன்று உனக்கு அவ ரூம்ல கால் வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்போ அவளையும் போ சொல்றதுக்கு இல்ல. Oh God! Hey, hey, no, come on, come on. Come on. Hey, not that. Come inside. Come inside. Let me go. Just see how I try. More allow me. Come on. Papa, what's happening to this house? I didn't see you all last night. I was trying to clean up the place. Oh really? See you later. Come on. No. Hey. இப்ப நான் என்ன செய்யறது? என்ன செய்யறது? எதை பத்தி? மாலி அந்த பொண்ணையும் பத்தி தான். சில சமயம் சண்டை போடுறாங்க, சில சமயம் கட்டி பிடிச்சிட்டு கண்ணை உறுத்துற மாதிரி பண்றாங்க. எப்படி ஜீரணம் பண்ணிக்கிறது? வாய புத்துண்டு அவளுக்கு கல்யாணத்தை பண்ணு. மலை மேல இருக்கிற கோயில்ல நான் இதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் பண்றேன். பண்றது எப்படி? அந்த பொண்ணோட ஜாதகம் கூட தெரியாது. மலை கோயில் குறுக்கள் அவ ஜாதிய மாத்தி விடுவார். நல்லதா போச்சு நீ கூட இருக்கிறது. பகவானுக்கு தான் தெரியும் நரசிம்ம இல்லைன்னா நான் என்ன ஆவேன்னு. சீக்கிரமா அவன் கல்யாணத்தை நடத்தினோம், அப்பதான் பிராயச்சித்தம் கிடைக்கும்.